ஆண்டவர் உலக அரசியர்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவ சேவின் சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த 12 மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கல்வி தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நேற்று தினத்தோடு நமக்கு இந்த வேதாமத்தினுடைய 4வது சுற்று முடிவடைந்தது. இன்று முதல் நம்ம இந்த 66 ஆகமங்களிலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு சுற்றாக சிந்தித்து கொண்டு வரோம். இன்று முதல் 5வது சுற்றுக்கு நேராய் கடந்து போக கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. ஆதியாம் புஸ்தகம் 5 அதிகாரம் 22 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதைத்தான் சிந்திக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஆவியானவர் எப்படிப்பட்டவர். ஏன்னா அவர் தான் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறவர். ஒரு அலையிலே சொல்லுங்களாம், அல்லேலூயா ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமம். நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறவர், குடும்ப வாழ்க்கையை நேசிக்கிறவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் மனைவியாக இருந்தால், ஒரு சகோதரியாக இருந்தால், உங்களுடைய கணவனை கர்த்தர் நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார். ஒரு சகோதரனாக, ஒரு குடும்பத்துடைய தலைவனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை நேசிக்கிறார். அநேக கள்ள போதகர்கள்லாம் கல்யாணம் முடியாமல் இருந்தால் தான் ஆண்டவர் நேசிப்பார் அப்படிங்கெல்லாம் சொல்லி இன்னைக்கு வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. குடும்பத்தாரைத்தான் தேவன் அதிகமாக நேசிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா சொன்ன, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய்யும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது குடும்ப வாழ்வுடைய அல்லது திருமணம் முடிந்த தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். ஆதாமை மட்டும் உண்டாக்கலை, ஒரு ஏவாளையும் உண்டாக்கினார். அவர்களை ஆசீர்வதித்தா சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறதே பாருங்கள். முதல்ல தேவனோடு சஞ்சரித்த மனிதன் அங்கே ஏனோக்கு. அங்கே வாசிக்கிறோம், ஏனோக்கு என்ன செய்தான், மெத்துசுலா பெற்று 300 வருஷம் என்ன செய்தான், தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இவன் யாரோடு வாசம் பண்ணுகிறான், தேவனோடு வாசம் பண்ணுகிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனைவி பிள்ளைகளையும் என்ன செய்கிறான், நேசிக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனைவியை நாம் நேசிப்பதினாலோ, கணவனை நாம் நேசிப்பதினாலோ, பிள்ளைகளை நாம் நேசிப்பதினாலோ தேவன் ஒருபோது நம்மை வெறுப்பதே கிடையாது. அப்படி சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் துர்ச்செய்தி, அதெல்லாம் தவறான உபதேசங்கள். அருமையான தேவனுடைய, ஒருவேளை இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் கல்யாணம் முடிச்சது தப்பாக போச்சு, என் மனைவியால் எவ்வளோ பிரச்சனை, என் பிள்ளைகளால் எவ்வளோ பிரச்சனை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை என் கணவனால் எவ்வளோ பிரச்சனை, என் பிள்ளைகளால் எவ்வளோ பிரச்சனை, என் சொந்தக்காரங்க அத்தையால் மாமியாரால் மருமகளால் அப்படிலாம் நினைக்காதீங்க. குடும்பத்தை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஏனோக்குடைய குடும்பத்தை கர்த்தர் அதிகமாக நேசித்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அவன் மனைவியை நேசித்தார், அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் நேசித்தான். ஏனோக்கு பாருங்கள், இந்த குடும்பத்தோடு இருந்தபடினாலே அவனை தேவன் வெறுக்கலை. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து மனைவியை நேசித்து பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளோடு கூட அவன் ஆண்டவரை ஆராதனை செய்கிறது, ஆண்டவருக்காய் வாழ்கிறது. முதல்ல தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் மனிதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏனோக்கை தான் தேவன் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. முதல்ல ஆண்டவராக இயேசு எங்கே அற்புதம் செய்தார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 2 அதிகாரத்தில் எங்கே போய் அற்புதம் செய்திருக்கார் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் போய் தான் அற்புதம் செய்தார். பாருங்கள், குடும்பத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்கள். கல்யாண வீட்டில் போய் தான் திராட்சை ரசம் குறையப்பட்ட போது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். முதல் அற்புதத்தை திருமண ஒரு குடும்பத்தில் தான் போய் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையை தேவன் சோத்திர குடும்பத்தை நேசிக்கலை, கணவனை நேசி மனைவி அப்படிலாம் கிடையாது, தனிமையானவன் தான் நேசிக்கிறார். அதெல்லாம் பொய்யான உபதேசம். அவர் முதல்ல உருவாக்குற ஒரு குடும்பத்தார், முதல்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் ஒரு குடும்பஸ்தன். முதலாவது தேவன் அற்புதத்தை செய்தது எங்கே தான், ஒரு கல்யாண வீட்டில் தான் செய்தார். இனி வரப்போகிற அவர் மனவாளனாகி வரப்போகிறார்.
ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. ஒரு அலையிலையா சொல்லுங்க, அலையிலையா. அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினவன் யார்? மோசே. அவன் திருமணம் முடிந்தவன், அவன் கல்யாணம் முடிஞ்சவன், பிள்ளைகள் அவனுக்கு இருந்ததை பார்க்கும். பிரைசலார். அதற்கு பிறகு அடுத்த ஸ்தானம் யார் கொடுத்தாரு? திருமணம் முடிந்த யோசுவாக. அதான் யோசுவா சொன்ன, நானும் என் வீட்டாரம் என்றால் கத்தரே நிச்சயமாக செய்யும். அப்போ நான் கல்யாணம் முடித்ததுனால, திருமணம் முடித்ததுனால இயேசு என்னை நேசிக்க மாட்டார், நான் இயேசுக்காய் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா தப்பானது. உங்களையும் நேசிக்கிறார், உங்கள் மனைவி நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளையும் நேசிக்கிறார். அதான் 128 சங்கீதத்தில் அழகாக அங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன் சொல்லிட்டு பாருங்கள், அவனுக்கு ஒரு நல்ல மனைவி. உன் மனைவி வீட்டோரில் கணிதர் திராட்சை கூடிய போல் இருப்பா. பாருங்கள், மனைவி ஆசீர்வதிக்கிறான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில ஒலிவ மர கன்றுகளைப் போல நினைச்சுவாங்க. உங்கள் பிள்ளைகளை கத்தரை எப்படி மாற்றுவார்? ஒலிவ மர கன்றுகளைப் போல. ஸ்தோத்திர செழிப்பான ஆசீர்வாதமான பிள்ளைகளை தருவார். அப்படி ஒரு குடும்ப வள உன் பிள்ளைகளின் பிள்ளைகள். பாருங்கள், ஸ்தோத்திர தொடர்ந்து ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஆமே. ஸ்தோத்திர உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பார். பிள்ளைகளுடைய திருமணக்காய் நடைபெறும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுப்பார். எதிர்பார்க்கிற நன்மைகளை நம்முடைய குடும்பத்திற்கு கத்தர் செய்து, குடும்பத்தை நேசிக்கிற தேவனவர் நம்முடைய குடும்பத்தை நேசித்து, ஸ்தோத்திர மாறாத தேவன் அவருடைய மகிமுள்ள பிரசன்னத்தினால் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குடும்பத்தை நேசிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே, குடும்பத்தில் ஏதோ ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையினாலே ஒருவேளை மனம் கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதான கேடான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி, அவருடைய கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் பேர பிள்ளைகளையும் கத்தார் ஆண்டவரை ஆசீர்வதித்து, குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து, நீர் நடத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நிமித்த ஜெபங்கெழுஞ்சி நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிழமத்தை நிகழ்ச்சியில் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமீன்.